ஹை ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சென்ட். நம்ம சேனலுக்கு உங்களை அப்படின்னு ஒரு வரைக்கும் நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்இஏ கவுன்சிலிங் சம்மந்தமாக நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். சப்போஸ் நீங்கள் இன்னமும் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லையும் டெலிகிராம்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அது எல்லாத்தோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்இஏ கவுன்சிலிங் வந்து ஆன்லைனா ஆஃப்லைனா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நம்மளோட என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கீங்க. இந்த டவுட் ஏன் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்ஏயு கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறது எல்லாமே ஆன்லைனில் அப்ளை பண்ணுவோம், ஆனால் காலேஜ் செலக்ட் பண்ணுறது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக யூனிவர்சிட்டி வர சொல்லுவாங்க. ஆஃப்லைனில் நடக்கும், பாதி ஆன்லைன்லேயும் பாதி ஆஃப்லைன்லேயும் நடக்கும். டிஎன்ஏயு கவுன்சிலிங் வந்து அப்படி நடக்கும். ஆனால் டிஎன்ஏ கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு இரண்டு வருஷமாக நமக்கு என்ன ஆகிட்டுருக்குன்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஆன்லைனில் தான் என்ன ஆகிட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ஃபுல்லாகவே நம்ம எங்கேயுமே போக தகவல, நீங்கள் வீட்டில் உட்காந்து என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவுன்சிலிங் ப்ராசஸ் ஃபுல்லாகவே என்ன பண்ணோம்னா உங்களால் முடிச்சிட முடியும். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு பொன்முடி அவர்கள் வந்து என்ன பண்ணான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாடி மாதிரியே நம்ம என்ன பண்ண போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கவுன்சிலிங்க்கு நம்ம டைரெக்டாக பசங்களை கூப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தா சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகிட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், கடந்த 2 நாட்களில் என்ன ஆகிட்டு இருக்கு, கொரோனா வந்து பரவல் வந்து அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு நியூஸ் வந்து என்ன ஆகிட்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பரவிட்டு இருக்கு. அதனால் இந்த ஒரு ரிஸ்க்கை என்ன பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா டிஎன்ஏயு கவுன்சிலிங்கில் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதை அப்ளை பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரொம்ப குறைவு. ஆனால் கம்பேர் பண்ணும்போது டிஎன்ஏயு வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து குறைவு, அதனால் அவங்க டைரெக்டாக கூட வர சொல்லிடுவாங்க. ஆனால் இன்ஜினியரிங் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 லட்சம் பேத்துக்கு மேலே என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுவாங்க. அதனால் எல்லா பேர்த்தையும் என்ன பண்ண முடியாதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டைரெக்டாக கூப்பிட முடியாது, அதில் நிறைய சிரமங்கள் இருக்குது. அதனால் இந்த வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்லைனில் தான் கவுன்சிலிங் நடக்கும். நீங்கள் எங்கேயும் அலைய தேவையில்லை, எங்கேயுமே நீங்கள் போக தேவையில்லை. சரியா, நீங்கள் கரெக்டாக சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் வாங்கிட்டு கரெக்டாக சர்டிஃபிகேட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே நீங்கள் போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வித்து மொபைல்லே நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவுன்சிலிங்கே என்ன பண்ணலாம், முடிச்சிடலாம், நல்ல காலேஜ் உங்களுக்கு கிடைச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் எதுவும் டவுட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸை கேளுங்கள், நம்ம அதை கிளியர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். தேங்க்யூ, நம்ம ஸ்டீல பார்க்கலாம்.